ராகுலை மிக மோசமாக திட்டிய பாஜக. மோடிக்கு எதிராக போலி வீடியோ ரெடி பண்றார் பப்பு. கோலிவுட்டில் மார்க்கெட் இழந்த நமிதா, விந்தியா, செந்தில் போன்றோர் தமிழகத்தின் பல கட்சிகளுக்கு ஸ்டார் பிரச்சாரம் செய்வது போல் பாலிவுட்டிலும் மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு பிரச்சாரத்திற்கு வருகிறார்கள். ஆனால் பாலிவுட்டில் இன்னும் பீக்கில் இருக்கும் ஆமீர்கான் திடீரென மோடியை விமர்சித்து பிரச்சாரம் பண்ணிய ஒரு வீடியோ வைரலாக பாஜகவை விட வெகு அதிர்ச்சியானார் ஆமீர். காரணம் அது டீப் ஃபேக் முறையில் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ என்பதால் தான். அதேபோல் இப்போது ரன்வீரையும் பாஜகவுக்கு எதிராக பலிகட ஆகியுள்ளனர். சோசியல் மீடியாவில் நடிகர் ஆமீர்கான் இடம்பெற்ற பிரச்சார விளம்பரம் வைரலாகியிருக்கிறது. ஆனால் அந்த விளம்பரத்தில் தான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்யவில்லை என்று ஆமீர்கான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆமீர்கான் செய்தி தொடர்பாளர் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கும் தேர்தல் தொடர்பான ஆமீர்கான் வீடியோ போலியானது, அதில் உண்மையில்லை. ஆமீர்கான் எந்தவித அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்யவில்லை. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு எப்போதும் ஆமீர்கான் ஆதரவு கொடுத்து வந்திருக்கிறார். இளைஞர்கள் பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு ஆமீர்கான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். என்றைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக செயல்பட்டதில்லை. கடந்த தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் கடந்த 35 ஆண்டுகளில் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக செயல்பட்டது கிடையாது. ஆமீர்கான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதாக வெளியாகியிருக்கும் வீடியோ போலியானது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதில் உண்மை கிடையாது. இது தொடர்பாக குற்றப்பிரிவு போலீஸ் மற்றும் சைபர் பிரிவில் புகார் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உற்சாகத்துடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று ஆமீர்கான் கேட்டுக் கொண்டுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கும் விளம்பரத்தில் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக சொல்லிவிட்டு போடவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடியை ஆமீர்கான் விமர்சனம் செய்வது போன்று இடம்பெற்றிருக்கிறது. ஆமீர்கான் பஞ்சாயத்து ஒரு வழியாக முடிவுக்கு வர துவங்கிய நிலையில் அதேபோன்ற ஒரு ஃபேக் வீடியோ இப்போது நடிகர் ரன்வீர் சிங் பெயரில் வெளியாகியிருக்கிறது. அந்த வீடியோவில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்கம் அதிகமாகியிருப்பதாக ரன்வீர் சிங் பேசுவது போன்று இடம்பெற்றிருக்கிறது. அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த வீடியோவிற்கு எதிராக ரன்வீர் சிங் போலீசில் புகார் செய்திருக்கிறார். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த போலி வீடியோ தயாரிக்கப்பட்டிருப்பதாக ரன்வீர் சிங்கின் செய்தி தொடர்பாளர் போலீசில் கொடுத்துள்ள புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரன்வீர் சிங்கும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நண்பர்களே, போலி வீடியோவில் எச்சரிக்கையாகிறீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். பாஜக தான் அதிக அளவில் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதாக ஒரு கருத்து இருந்து வந்தது. இப்போது அதே சோசியல் மீடியா மூலம் பாஜகவிற்கு மர்ம நபர்கள் சவால் விட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜகவினரோ, எங்கள் மோடியை களத்தில் சந்திக்க தைரியமில்லாத காங்கிரஸ் கோழைத்தனமாக போலி வீடியோ மூலம் பிரச்சாரம் செய்கிறது, இதெல்லாம் ராகுலின் ஐடியாவாகத்தான் இருக்கும், இப்படி பண்ண வெட்கமா இல்லையா பப்பு என்று சோசியல் மீடியாவில் விளாசியுள்ளனர். பன்னீர் கேம்ல ஓட்டு போடல, காமெடி பலாப்பழம் திடீதுப்பென வில்லன் அவதாரம் எடுத்த கதை. பாஜக ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் எனும் அடையாள அட்டையை குத்தியபடி ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் களமிறங்கிய போது ஆளாளுக்கு தாறுமாறாக சிரித்தனர். முன்னாள் முதல்வருக்கு வந்த நிலையை பார்ப்பேன் என்று அவரது காதுபடவை கலாய்த்தனர். பன்னீரின் சின்னமான பலாப்பழம் அழகிப்போச்சு என்று ஓபனாக விமர்சித்தனர். ஆனால் இவை எதையும் காதலேற்றுக் கொள்ளாமல் தான் கொண்ட கொள்கையில் கடும் உறுதியாக இருந்த பன்னீர் மிக வெறித்தனமாக போட்டியிட்டார்.